காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி பொருளாதார சரிவு தொடர்பாக இலங்கையுடன் இந்தியாவை ஒப்பிடும் ஆறு கிராபிக்ஸ் வரைபடங்களை வெளியிட்டு ஒன்றிய அரசை விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக ட்விட்டரில் பதிவில் இந்தியாவிலும் இலங்கையிலும் வேலையில்லா திண்டாட்டம், எரிபொருள் விலை உயர்வு மற்றும் வகுப்புவாத வன்முறைகள் ஒரே மாதிரியாக உள்ளது என்றும் மக்களை திசை திருப்புவதன் மூலம் உண்மைகள் மாறாது இலங்கை வழியில் இந்தியா செல்வது போன்று தெரிவதாகவும் கூறியுள்ளார். பேரறிவாளன் விடுதலைக்கு காரணமான முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு இலங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் நன்றி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் பேரறிவாளன் விடுதலை அற்புதமால் என்ற தாயின் 30 வருட போராட்டத்துக்கு கிடைத்த அற்புத வெற்றி என்று தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின், அனைத்துக் கட்சித் தலைவர்கள், சட்டத்தரணிகள் ஆகியோர் உறுதியுடன் துணை நின்று தமிழ்நாட்டை உலக தமிழரின் ஒளிவிளக்காக ஒளிரச் செய்துள்ளனர் என மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். குன்னூரில் பீச்சிஸ் பழம் சீசன் தொடங்கியுள்ளது. அங்கு நிலவும் தட்பவெட்ப நிலைக்கு ஏற்ப மருத்துவ குணம் மிகுந்த மரங்கள் வளர்கின்றன. ஆங்கிலேயர் காலத்தில் பீச்சிஸ் பழம் இங்கு நடவு செய்யப்பட்டு வளர்க்கப்பட்டது. தற்போது மரங்களில் பீச்சிஸ் பழங்கள் காய்த்து தொங்குகின்றன. இதனை சுற்றுலாப் பயணிகளும் பொதுமக்களும் கண்டு ரசித்து வாங்கி செல்கின்றனா்.